என்டிஏ கூட்டணி 11 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 6 இடங்களிலும் மற்றவை 3 இடங்களிலும் முன்னிலை வகிப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. அந்த 543 தொகுதிகளில் 20 தொகுதிகளுக்கான முன்னிலை நிரவலும் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. என்டிஏ 12 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 5 இடங்களிலும் மற்றவை எத்தனை தொகுதிகள் அப்படின்றது நமக்கு தற்பொழுது திரையில் காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 20 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 12 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 5 தொகுதிகளிலும் மற்றவை 3 தொகுதிகளிலும் இந்த நேர நிலவரப்படி முன்னிலையில் இருக்கின்றன. அது குறித்தான விவரங்களை தான் நாம் திரையில் அந்த படங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தாங்கள் போட்டியிருக்கக்கூடிய 15 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி 5 தொகுதிகளிலும் மற்றவை 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ற நிலவரம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். தற்போதைக்கு மொத்தமாக 32 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. என்டிஏ 20 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி 9 தொகுதிகளிலும் மற்றவை 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த நம்பர்ஸ் அப்படின்றது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கிறது. தற்பொழுது என்டிஏ கூட்டணி 23 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி 9 தொகுதிகளிலும் மற்றவை 3 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. மொத்தம் 35 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி தற்போது வரை 25 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. இந்தியா கூட்டணி 10 தொகுதிகளிலும் மற்றவை 3 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. அதனை நாம் தொடர்ந்து தற்பொழுது பார்த்து வருகிறோம். தற்போதைய நிலவரப்படி 38 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. என்டிஏ 25 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி 10 தொகுதியிலும் மற்றவை 3 இடத்திலும் முன்னிலை வகிப்பதான ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. நாம் தற்பொழுது அதனை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.